உயர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வேலையாக தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ குள்ள போகலாம். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளிகள் வரை காலியாக உள்ள ஆசிரியர் பணியாளர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்வது என்ற அரசின் முடிவு வந்து பார்த்திங்கன்னா கடும் கண்டனத்துக்குரியது என்று தனது கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2013, 2014, 2017, 2019 ஆண்டுகளில் தமிழக அரசு நடத்திய இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான ஆசிரியர் தகுதி தேர்வில் 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்று கடந்த 9 ஆண்டுகளாக அரசு பணிக்காக காத்து கிடக்கின்றனர் எனவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் இவர்கள் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்ததாகவும் தற்போது அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயர்ந்துள்ளதை கவனத்தில் கொண்டு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக எண்ணி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்த வேண்டும் எனவும் இதன் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் கல்வித்தரம் காப்பதற்கான வாய்ப்பாக இது அமையும். மேலும் ஊழலுக்கு வழிவகை செய்யும் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.